என்னுடன் இணைந்து மகிழ்ச்சியுடன் கற்பதற்கு ஆவலாய் உள்ள அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்கள். குழந்தைகளா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? வெரி குட். எல்லாரும் நல்லா சாப்பிட்டு எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்களா பாடம் படிக்க? நானும் மகிழ்ச்சியாக இருக்கேன் உங்களோட சேர்ந்து இந்த பாடத்தை பார்க்க. நாம் இப்போ 5ஆம் வகுப்பு அறிவியலில் பருவம் 1 ஆற்றல் அப்படிங்கிற பாடம் 121 முதல் 129 பக்கம் வரை உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிற பாடத்தில் ஆற்றல் என்றால் என்ன, ஆற்றலோட வகைகள், அதோட பயன்கள் மற்றும் ஆற்றல் அழிவின்மை விதி, இதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நாம் ஒரு வேலை செய்யணும்னா நம்மளோட உடலுக்கு என்ன தேவை? வெரி குட், சக்தி தேவை. அந்த சக்தி எதுலேருந்துப்பா கிடைக்குது? வெரி குட், நம்ம உண்ணக்கூடிய உணவுலேருந்து கிடைக்குது. ஆம் குழந்தைகளா, நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல் நம்ம உண்ணக்கூடிய உணவிலிருந்து கிடைக்கிறது. ஆற்றலா டீச்சர் என்ன புதுசா ஆற்றல்னு சொல்றாங்க? ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஆற்றல் என்பது ஒரு வேலையை செய்வதற்கு தேவையான திறனே ஆற்றல் எனப்படும். ஆற்றல்னா ஒன்றும் இல்லைப்பா, ஒரு வேலை நம்ம செய்யணும்னா அதுக்கு சக்தி தேவை, அந்த சக்தி தான் ஆற்றல். புரியுதா குழந்தைங்களா? ஆற்றல் என்பது ஒரு வேலையை செய்வதற்கு தேவையான திறன் மற்றும் சக்தி தான் ஆற்றல். நம்ம தினசரி வீட்டில் என்னென்ன வேலைகள்லாம் குழந்தைகளை நீங்கள் செய்கிறீங்க? எழுதுறீங்க, படிக்கிறீங்க, விளையாடுறீங்க, அம்மாவுக்கு தேவையான வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஓகே, உங்கள் வீட்டில் பெற்றோர்கள் என்ன வேலை செய்கிறாங்க? அப்பா வேலைக்கு போயிடுறாங்களா? அம்மா வீட்டில் சமைக்கிறாங்க, பாத்திரம் கழுவுறாங்க, துணி துவைக்கிறாங்க, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறாங்க. ஓகே, இந்த வேலை எல்லாமே செய்கிறதுக்கு நம்மளோட உடல் உழைப்பு தேவை. நம்ம உடலோட இயக்கத்தின் மூலமாக இந்த வேலைகள்லாம் நம்ம செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல வேலைகள் செய்வதற்கு சில சாதனங்கள் மற்றும் கருவிகள்லாம் தேவைப்படுது. அந்த கருவிகள்லாம் இயங்கணுன்னா கூட அதற்கு என்ன தேவை? ஆற்றல் தேவை. இப்போ நம்ம உடலுக்கு எதிலிருந்து ஆற்றல் கிடைக்குதுன்னு சொன்னோம்? நம்ம உண்ணக்கூடிய உணவிலிருந்து ஆற்றல் கிடைக்குது. அந்த சாதனங்களுக்கும் பல வகையான ஆற்றல்கள் தேவை. அந்த ஆற்றல்லாம் என்ன, அந்த ஆற்றலோட வகைகள் பற்றி நாம் இப்போ பார்க்கலாமா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? இப்போ அந்த திரையில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறீங்க? மின் விசிறி. வெரி குட். ஃபேன் பார்க்குறீங்களா? சரிப்பா, அந்த ஃபேன் இயங்கணும்னா, அந்த ஃபேன் சுற்றணும்னா என்ன தேவை? கரண்ட். வெரி குட். மின்சாரம் இருந்தால் தான் அந்த ஃபேனு இயங்கும். அப்போ இங்கே என்ன தேவைப்படுகிறது? மின்சாரம் தேவைப்படுகிறது. அப்போ இங்கே மின்னாற்றல் தேவைப்படுகிறது. 2வது என்ன படம் தெரியுது? துணி காஞ்சிட்ருக்கா கொடியில். ஓகேப்பா, இந்த துணி, ஈர துணிகள் உலரணும்னா என்ன பண்ணுவீங்க? வெயிலில் காய போடுவீங்களா? வெரி குட். அப்போ ஈர துணிகள் உலரணும்னா நமக்கு வெயில் தேவைப்படுகிறது, அதாவது வெப்பம் அங்கே தேவை. இங்கே வெப்ப ஆற்றல் நமக்கு பயன்படுகிறது. இந்த மாதிரி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பல வகையான ஆற்றல்கள் நமக்கு மிகவும் உதவி செய்கிறது. ஆற்றல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு வேலை செய்வதற்கு தேவையான சக்தி தான் ஆற்றல் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஆற்றலின் வகைகள் பார்க்குறோம். ஆற்றலின் வகைகளில் 6 வகையான ஆற்றல்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம். 1வதாக இயந்திர ஆற்றல். அந்த இயந்திர ஆற்றலில் 2 வகைப்படும். 1 இயக்க ஆற்றல், மற்றொன்று நிலையாற்றல். அடுத்தது 2வதாக காற்று ஆற்றல். 3வது வெப்ப ஆற்றல். 4வது ஒளி ஆற்றல். 5 மின் ஆற்றல். 6 வேதி ஆற்றல். சரி குழந்தைகளா, இந்த 6 ஆற்றல்கள் இருக்குது. இதை ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது இயந்திர ஆற்றல். இயந்திர ஆற்றல் என்பது ஒரு பொருள் தன்னோட நிலையை பொறுத்து அது பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல் தான் இயந்திர ஆற்றல். ஒரு பொருள் தன்னோட நிலையில் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல் இயந்திர ஆற்றல். அந்த நிலை என்பது அந்த பொருள் இயக்கத்தில் இருக்கலாம் அல்லது ஓய்வு நிலையில் இருக்கலாம், அது பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலே இயந்திர ஆற்றல். இந்த இயந்திர ஆற்றல் 2 வகைப்படும். 1 இயக்க ஆற்றல், மற்றொன்று நிலையாற்றல். இப்போ ஃபஸ்ட்டு நாம் இயக்க ஆற்றலை பார்க்கலாம். இயக்க ஆற்றல் என்பது ஒரு பொருள் தன்னோட இயக்கத்தில் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல் இயக்க ஆற்றல். இயக்கம் நமக்கு அதோட ஹெட்டிங்லேயே வந்துருச்சு, இயக்க ஆற்றல். இயக்கம்னா என்ன? அந்த பொருள் செயல்பாடில் இருக்கணும், செயலில் இருக்கணும், மூவிங்கில் இருக்கணும். அப்போ அந்த பொருள் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல் இயக்க ஆற்றல். இப்போ இயக்க ஆற்றலுக்கான உதாரணங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இயக்க ஆற்றலுக்கான உதாரணங்கள் பார்க்கும்போது, ஒரு துப்பாக்கியிலிருந்து வெளிவரக்கூடிய தோட்டா. இப்போ அந்த தோட்டா துப்பாக்கியிலிருந்து இயக்கத்தில் இருக்குது, குறியை நோக்கி போகுது. அப்போ அங்கே இயக்கத்தில் உள்ளது அந்த தோட்டா.
மேலும் நகரும் பேருந்து, அந்த பேருந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப அங்க அந்த பேருந்து இயக்க ஆற்றலை பெற்றுள்ளது. ஒரு மரத்திலிருந்து ஒரு பழம் கீழே விழுதுனா அந்த பழம் இயக்க ஆற்றலை பெற்றுள்ளது. இப்போ ஒரு கால்பந்து விளையாட்டு, கிரிக்கெட் விளையாட்டு, இது போன்ற விளையாட்டுகளில் அந்த பந்தோட நிலை, விளையாட்டு வீரர் அந்த பந்தை வந்து வீசும் பொழுது அந்த பந்து இயக்க ஆற்றலை பெற்றுள்ளது. மேலும் அணையிலிருந்து தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீரை திறந்து விடும் பொழுது அந்த நீர் இயக்க ஆற்றலை கொண்டுள்ளது. நீர் வீழ்ச்சியிலிருந்து வரும் நீர் இயக்க ஆற்றலை பெற்றுள்ளது. ஓடும் குதிரை, அப்போ இந்த குதிரை இயக்கத்தில் இருக்குது, அப்போ இங்கே அந்த குதிரை இயக்க ஆற்றலை பெற்றுள்ளது. இரண்டு சக்கர வாகனங்கள், நான்கு சக்கர வாகனங்கள் இயக்கத்தில் இருக்கும் பொழுது அங்கே இயக்க ஆற்றல் நடைபெறுகிறது. ஓகே குழந்தைகளா, இப்போ இயக்க ஆற்றலுக்கான உதாரணங்கள்லாம் நான் சொன்னேன், திரும்பவும் சொல்கிறேன். இயக்க ஆற்றல் என்பது ஒரு பொருள் தன்னோட இயக்கத்தில் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல், இயக்க ஆற்றல். இப்போ நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடியது நிலை ஆற்றல். நிலை ஆற்றல் என்பது ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது அது பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல், நிலை ஆற்றல். ஓய்வு நிலைனா என்ன, எந்த வேலையும் செய்யாமல் ஓய்வாக இருக்கிறது. இந்த நிலை ஆற்றலை தேக்கி வைக்கப்பட்டுள்ள ஆற்றல் என்றும் கூறுவார்கள். நிலையாற்றல் என்பது ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது அது பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல், நிலையாற்றல். இப்போ நிலையாற்றலுக்கான உதாரணங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று, அணையில் நீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீர் நிலையாற்றலுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது, உண்டி வில்லில் ரப்பரில் இழுத்து வைக்கப்பட்டுள்ள கல், அமுக்கப்பட்ட சுருள் வில்லிலிருந்து இழுத்து வைக்கப்பட்டுள்ள நான், இவையெல்லாம் நிலையாற்றலுக்கு உதாரணங்கள் ஆகும். நிலையாற்றல் என்பது ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது அது பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல், நிலையாற்றல். இப்போ நம்ம இயந்திர ஆற்றல் என்றால் என்னன்னு பார்த்தோம். அந்த இயந்திர ஆற்றலில் இரண்டு வகை உண்டு. ஒன்று இயக்க ஆற்றல், அடுத்தது நிலையாற்றல். இதை பார்த்தோம். இப்போ நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஆற்றல் காற்று ஆற்றல். காற்று ஆற்றல் என்பது காற்று பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல், காற்று ஆற்றல். இந்த காற்று ஆற்றலில் என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக, மின்சாரம் நமக்கு பல வழிகளில் கிடைக்கிறது. அதில் ஒன்று காற்றாலை மூலம் நமக்கு மின்சாரம் கிடைக்கிது. இந்த காற்றாலைகள் இயங்குவதற்கு இந்த காற்று ஆற்றல் மிகவும் துணை புரிகிறது. இந்த காற்றாலைகள் எப்படி இயங்குதுன்னா, காற்று வீசக்கூடிய வேகத்திற்கு ஏற்ப அந்த காற்றாலையில் இருக்கக்கூடிய பிளேடுகள் வேகமாக சுழன்று அதனுடன் இணைத்து வைக்கப்பட்டுள்ள ஜெனரேட்டர் மூலியமாக நமக்கு மின்சாரம் கிடைக்கிறது. அப்போ இதுக்கு இந்த காற்றின் இயக்க ஆற்றல் நமக்கு உதவி செய்கிறது. அடுத்தது, கடலில் கப்பல்கள் பயணம் செய்வதற்கு இந்த காற்று ஆற்றல் பயன்பெறுகிறது. மேலும் பாய்மர கப்பல்கள் மற்றும் நீர் சறுக்கு விளையாட்டுகள், இது போன்ற விளையாட்டுகளுக்கு இந்த காற்றாற்றல் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. மேலும் குழந்தைகளே, உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பட்டம் விடுதல், அதற்கு இந்த காற்றாற்றல் துணை புரிகிறது. நிலத்திற்கு அடியில் உள்ள நீரை மேலே கொண்டு வருவதற்கு இந்த காற்றாற்றல் மிகவும் துணை புரிகிறது. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடியது வெப்ப ஆற்றல். வெப்ப ஆற்றல் என்பது ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது, அதாவது சூடுபடுத்தும் பொழுது, அந்த பொருளில் இருக்கக்கூடிய அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கு இடையே ஒரு வகையான அதிர்வு ஏற்படுகிறது. அந்த அதிர்வு ஏற்பட்டு அவற்றில் ஆற்றல்கள் உருவாகிறது. அந்த ஆற்றல் தான் வெப்ப ஆற்றல். குழந்தைகளா, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அந்த பொருளில் இருக்கக்கூடிய அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கு இடையே ஒரு வகையான அதிர்வு ஏற்பட்டு ஒரு ஆற்றல் உருவாகுது. அந்த ஆற்றல் வெப்ப ஆற்றல். இந்த வெப்ப ஆற்றல்னு சொல்கிறோமே, இதோட முதன்மை மூலம் என்னன்னு நினைக்கிறீங்க? வெப்பம் நமக்கு எதிலிருந்து கிடைக்குது? சூரியன். இந்த வெப்ப ஆற்றலோட முதன்மை மூலமே சூரியன் தான். சூரியன்கிட்ட இருந்து தான் நமக்கு வெப்பமும் கிடைக்குது, வெளிச்சமும் கிடைக்குது. ஓகே குழந்தைங்களா, இந்த வெப்ப ஆற்றல் அதை வந்து நம்ம உணரலாம். எப்படின்னு பார்க்கலாமா? ஆ சரி, எல்லாரும் உங்களோட இரண்டு கைகளையும் என்ன மாதிரி வச்சு நல்லா தேய்ங்க. இப்போ தேய்க்கும் போது என்ன உணர்றீங்க? கையெல்லாம் சூடாக இருக்கா? ஆ, அங்கே வெப்ப ஆற்றல் வெளிப்படுது. இந்த வெப்ப ஆற்றலை உணர முடியுதா நம்மளால? வெரி குட். சரி, இந்த வெப்ப ஆற்றலோட பயன்களை பார்க்கலாமா? நமக்கு எதிலிருந்து எனர்ஜி கிடைக்குதுன்னு சொன்னால், நமக்கு எதிலிருந்து ஆற்றல் கிடைக்குது? நம்ம உண்ணக்கூடிய உணவிலிருந்து நமக்கு ஆற்றல் கிடைக்குது. ஓகே, அந்த உணவை சமைப்பதற்கு இந்த வெப்ப ஆற்றல் மிகவும் பயன்பெறுகிறது. நம்ம உண்ணக்கூடிய உணவை மென்மையாக்குவதற்கு, சமைப்பதற்கு இந்த வெப்ப ஆற்றல் உதவுகிறது. அடுத்தது, முதல்லயே நம்ம பார்த்தோம், ஈர துணிகள் உலர்வதற்கு இந்த வெப்ப ஆற்றல் உதவி செய்கிறது. மேலும் முன்ன பார்த்தோம், காற்றாலை மூலியமா நமக்கு மின்சாரம் கிடைக்குதுன்னு பார்த்தோமா? பல வழிகளில் மின்சாரம் கிடைக்குது. இப்போ அனல் மின் நிலையங்களில் மின்சாரம் கிடைக்க இந்த வெப்ப ஆற்றல் மிகவும் துணை புரிகிறது.
அனல் மின் நிலையங்களில் அதிக வெப்பம் தரக்கூடிய நிலக்கரியிலிருந்து அதிகப்படியான வெப்பம் கிடைச்சி அந்த வெப்ப ஆற்றல் மின்னாற்றலாக மாறி நமக்கு மின்சாரம் கிடைக்கிறது. மேலும் இரும்பு போன்ற கடினமான பொருட்களோட வடிவங்களை மாற்றணும்னா அந்த இரும்பு போன்ற பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது அதோட கடினத்தன்மை இலகுவாகி நமக்கு தேவையான வடிவங்களாக மாற்றுவதற்கு மிகவும் துணை புரிகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஆற்றல் ஒளி ஆற்றல். ஒளி ஆற்றல் என்பது அலை வடிவில் பரவக்கூடிய ஒரு வகையான ஆற்றல். இந்த ஆற்றலில் ஃபோட்டான்கள் எனப்படும் துகள்கள் கொண்டுள்ளது. இந்த ஒளி ஆற்றல் என்பது சூரிய ஒளி மூலம் நமக்கு கிடைக்கிறது. இந்த சூரிய ஒளி சூரியனிடமிருந்து பூமியை வந்து அடைவதற்கு 8 நிமிடங்கள் 20 வினாடிகள் ஆகிறது. ஒளி ஆற்றல் வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் தூரம் பரவும் தன்மை கொண்டது. குழந்தைகளா, இதுவரை நம்ம ஒளி ஆற்றல் அதோட பண்புகளை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த ஒளி ஆற்றலோட பயன்களை பார்க்கலாமா? வீட்டில் அம்மா அவங்கள இரவு நேரத்தில் அறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அந்த அறையே இருட்டாக இருக்குது, உங்களால் அந்த பொருள் எடுத்துகிட்டு வர முடியுமா? உடனே என்ன பண்ணுவீங்க? வெரி குட், லைட் போடுவீங்களா? வெளிச்சமாக இருந்தால் தானே பொருள் உங்களால் கரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியும். ஆம் குழந்தைகளா, நாம் இந்த பூமியில் உள்ள அனைத்து பொருள்களையும் பார்ப்பதற்கு இந்த சூரிய ஒளி மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. வெளிச்சம் இருந்தால் தான் நம்மளால் பொருளை பார்க்க முடியும். ஓகே, அடுத்தது இரண்டாவதாக நமக்கு உண்ணக்கூடிய உணவிலிருந்து ஆற்றல் கிடைக்குதுன்னு சொன்னேன். இந்த தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தயாரித்து கொள்ள இந்த சூரிய ஆற்றல் ஒரு வகையில் உதவி செய்கிறது. தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தயாரிக்க நீர், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் சூரிய ஒளி இதோட உதவியால் தனக்கு தேவையான உணவை தாவரங்கள் தானே தயாரிச்சுக்குது. அதற்கு இந்த சூரிய ஒளி உதவி செய்கிறது. மேலும் நமது உடலுக்கு தேவையான விட்டமின் டி அப்படிங்கிற சக்தி கிடைக்கிறதுக்கு நாம் சூரிய ஒளியில் காலை மற்றும் மாலை வேளையில் நிற்கும் பொழுது நமது தோல் தானே அந்த சத்துக்களை தயாரிச்சுக்குது. விட்டமின் டிங்கிற சத்து தயாரிக்க இந்த சூரிய ஒளி உதவி செய்கிறது. மேலும் மின்சாரம் பல வழிகளை கிடைக்குதுன்னு சொன்னேன். இப்போ இந்த ஒளி ஆற்றல் மூலியமாகவும் நமக்கு மின்சாரம் கிடைக்குது. அதாவது சோலார் பேனல்கள், அவற்றின் மூலமாக சூரிய ஒளிகள் அனைத்தையும் இந்த பேனல்கள் ஒருமுகப்படுத்தி உட்கிரகித்து நமக்கு மின்சாரம் கிடைக்க வழி செய்கிறது. குழந்தைகளா, இப்போ நம்ம ஒளி ஆற்றல்னால் என்னன்னு பார்த்தோம், ஒளி ஆற்றலோட பண்புகள் மேலும் ஒளி ஆற்றலோட பயன்களை பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மின்னாற்றல். இந்த மின்னாற்றல் எப்படி கிடைக்குதுன்னா, ஒவ்வொரு பொருளும் அணுக்களால் ஆனதுன்னு நம்ம சொன்னோம். இந்த அணுக்களில் 3 துகள்கள் இருக்குது. என்னென்னா, புரோட்டான், எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான். அந்த எலக்ட்ரானோட நகர்வின் காரணமாக ஒரு வகையான ஆற்றல் உருவாகுது. அந்த ஆற்றல் தான் மின்னாற்றல். குழந்தைகளா, இந்த மின்னாற்றல் இல்லாமல் நம்மளால் அன்றாட எந்த வேலையுமே செய்ய முடியாதுங்கிற நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு சாதனங்களுமே, மின்சாதனங்கள் இயங்கணும்னா இந்த மின்னாற்றல் மிகவும் அவசியம். இப்போ இந்த மின்னாற்றலோட பயன்கள் பார்க்கலாமா? நமது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மின்சாதனங்களும் இயங்கணும்னா மின்னாற்றல் தேவை. என்னென்ன மின்சாதனங்கள்ப்பா வீட்டில் இருக்குது? டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஃபேன், லைட், இதெல்லாம் இருக்கா? ஓகேப்பா. இந்த மாதிரி ஒவ்வொரு மின் சாதனங்களும் இயங்கணும்னா நமக்கு என்ன தேவை? மின்சாரம் தேவை. அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலைகளில் பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கு மின்சாரம் மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. மின் தொடர் வண்டிகள் இயங்குவதற்கு மின்சாரம் துணை புரிகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஆற்றல் வேதி ஆற்றல். வேதி ஆற்றல் அப்படிங்கிறதுனா என்னென்னா, பொருட்களில் உள்ள அணுக்கள் ஒன்றிணைந்து ஆற்றல்கள் சேமிக்கப்படுகிறது, அங்கே வேதி ஆற்றல் உருவாகிறது. மேலும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வேதிப்பொருட்கள் வினை புரிந்து ஆற்றல் வெளிப்படுகிறது, இங்கே வேதி ஆற்றல் வெளிப்படுகிறது. ஓகே குழந்தைங்களா, இந்த வேதி ஆற்றலோட பயன்கள் என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம உண்ணக்கூடிய உணவில் வேதி ஆற்றல் உள்ளது. மேலும் அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தக்கூடிய பேட்டரி மின் கலன்களில் இந்த வேதி ஆற்றல் இருக்கிறது. வாகனங்களின் எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் மற்றும் டீசல்களில் இந்த வேதி ஆற்றல் உள்ளது. நிலக்கரியில் உள்ள வேதி ஆற்றல் அனல் மின் நிலையங்களில் வெப்ப ஆற்றலை உருவாக்கி அதன் மூலம் மின்னாற்றல் தயாரிக்க உதவுகிறது. மேலும் விறகில் உள்ள வேதி ஆற்றல் விறகு எரிந்து உணவு சமைப்பதற்கு உதவுகிறது. ஓகே குழந்தைகளா, இதுவரையும் நம்ம ஆற்றலோட வகைகள் 6 வகைகளை பார்த்தோம். அது என்னென்னு சொல்லி ஒரு வாட்டி பார்த்துடலாமா? முதலாவதாக இயந்திர ஆற்றல். இயந்திர ஆற்றல் என்பது ஒரு பொருள் தனது நிலையில் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல் இயந்திர ஆற்றல்னு சொன்னோம். அந்த இயந்திர ஆற்றலில் 2 வகைப்படும். 1 இயக்க ஆற்றல், 2 நிலை ஆற்றல். அடுத்தது இரண்டாவதாக காற்று ஆற்றலை பார்த்தோம். காற்று ஆற்றல் மூலம் காற்றாலைகள் இயங்கி நமக்கு மின்சாரம் கிடைக்கிது, இன்னும் மேலும் பயன்களை பார்த்தோம். மூன்றாவதாக வெப்ப ஆற்றலை பார்த்தோம்.
வெப்பாற்றல், நான்காவது ஒளியாற்றல், ஐந்து மின்னாற்றல், ஆறு வேதியாற்றல். இந்த ஆறு வகையான ஆற்றல்களை பார்த்தோம், அந்த ஆற்றலோட பயன்களையும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆற்றல் அழிவின்மை விதி. ஆற்றல் அழிவின்மை விதி என்பது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆற்றலை ஒரு வகை ஆற்றலிலிருந்து வேறு வகையான ஆற்றலாக மாற்ற முடியும். இப்போ அந்த இரண்டாவதாக பார்த்தா, ஒரு வகையான ஆற்றலிலிருந்து வேறு வகையான ஆற்றலுக்கு எப்படி மாறுதுன்னு சொல்லி பல உதாரணங்கள் மூலியமாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆற்றல் ஒரு வகையிலிருந்து மற்றொரு வகை ஆற்றலாக மாறுவதற்கு சில உதாரணங்களை பார்க்கலாமா குழந்தைகளா? சரி, முதலாவதாக உங்கள் திரையில் பாருங்கள், ஒரு நீர் தேக்கம் ஒரு படம் இருக்கும். அதாவது மின்சாரம் எப்படி நீர்மின் நிலையங்களில் தயாரிக்கிறாங்கங்கிறது தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த பிக்சரில். அதை கவனமாக பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு அந்த அணையில் நீர் தேக்கி வைக்கப்பட்டிருக்குது. அதிகப்படியான நீர் தேக்கி வைக்கும் பொழுது அங்கே அந்த நீர் நிலையாற்றலை பெற்றிருக்கிறது. அந்த தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீரை திறந்து விடும் பொழுது அந்த நீர் என்ன பண்ணும், அந்த தேக்கி வைக்கப்பட்டுள்ள இடத்துலேருந்து நீர் வெளியேறும். அதிகப்படியான ஆற்றலோடு வெளியேறும் பொழுது அங்கே இயக்க ஆற்றலை அந்த நீர் பெற்றிருக்கிறது. அந்த வெளியேற்றப்பட்ட நீர் அந்த நீர்மின் நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள டர்பன்களை சுழலச் செய்து அப்படி சுழலும் பொழுது அங்கே மின் ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது. குழந்தைகளை இப்போ அந்த படத்தில் பார்த்தோம், தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறாங்க நீர். அப்போ அந்த தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீர் நிலையாற்றலை கொண்டுள்ளது. அந்த தேக்கி வைத்த நீரை திறந்து விடும் பொழுது வெளியேறக்கூடிய நீர் இயக்காற்றலாக மாறுகிறது. இங்கே அந்த நீர் நீர்மின் நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள டர்பன்களை சுழலச் செய்யும் பொழுது நமக்கு மின்னாற்றலாக மாறுகிறது. இங்கே நிலையாற்றல் இயக்காற்றலாக மாறுகிறது. அந்த இயக்காற்றல் மீண்டும் நமக்கு மின்னாற்றலாக மாறி மின்சாரம் கிடைக்க உதவுகிறது. குழந்தைகளை நம்ம முன்ன பார்த்தோம், ஆற்றல் அழிவின்மை விதியில் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகையான ஆற்றலிலிருந்து மற்ற வகை ஆற்றலாக மாற்ற முடியும்னு சொன்னோம். இப்போ அதை தான் நம்ம இந்த நீர்மின் தேக்கம் மூலியமாக எடுத்துக்காட்டுகளில் இப்போ நம்ம பார்த்தோம். நிலையாற்றல் இயக்காற்றலாக மாறிடுச்சு, இயக்காற்றல் மின்னாற்றலாக மாறுகிறது நீர்மின் நிலையங்களில். இப்போ நம்ம அடுத்த உதாரணம் பார்க்க போகிறோம், மின் சாதனங்கள். இந்த மின் சாதனங்களில் எப்படி ஒரு வகையான ஆற்றல் மற்ற வகையான ஆற்றலாக மாறுதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே குழந்தைங்களா, நாம் இப்போ வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மின் சாதனங்கள் மூலிமா எந்த வகையான ஆற்றல் வேறு எந்த வகையான ஆற்றலாக மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு சில உதாரணங்களை பார்த்துடலாமா? ஓகேப்பா. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிரைண்டர் எடுத்துக்கலாம். அந்த கிரைண்டருக்கு என்ன கொடுக்குறோம், ஃபஸ்ட்டு மின்னாற்றல் கொடுக்குறோம். அந்த மின்னாற்றல் கொடுக்கறதுனால அந்த கிரைண்டர் என்ன பண்ணுது, சுற்றுது. அப்போ அங்கே என்ன மாறுது, இயக்காற்றலாக மாறுகிறது. அப்போ இங்கே அந்த கிரைண்டர் மின்னாற்றலில் இருந்து இயக்காற்றலாக மாறுகிறது. சரி குழந்தைங்களா, தீபாவளின்னா உங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரும், பட்டாசு. வெரி குட். அப்போ அந்த பட்டாசு நீங்கள் பற்ற வச்சோடனே என்ன பண்ணுது, வெடிக்குதா? ஓகே. அப்போ இங்கே வேதி ஆற்றல் ஒளி ஆற்றலாக மாறுகிறது. அடுத்தது மைக்கு. இப்போ மைக்கு எடுத்துக்கிட்டோம்னா மின் ஆற்றல் அங்கே ஒளி ஆற்றலாக மாறுது. மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின், அதை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே மின்னாற்றல் இயக்காற்றலாக மாறுது. இது போன்று உங்கள் வீட்டில் என்னென்ன பொருள்லாம் இருக்குது, மின்சாதன பொருட்கள் எந்த வகையான ஆற்றலிலிருந்து எந்த வகையான ஆற்றலாக மாறுதுன்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஓகேவா குழந்தைங்களா, இப்போ நம்ம இதுவரையும் ஆற்றல் அழிவின்மை விதியை பார்த்தோம். அதாவது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஆற்றலை ஒரு வகையான ஆற்றலிலிருந்து வேறு வகையான ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பயிற்சித்தாள், அதாவது ஐந்தாம் வகுப்பு அறிவியலில் பயிற்சி புத்தகம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதில் பயிற்சித்தாள் மூன்று ஆற்றல் அப்படிங்கிற பாடத்தில் பல வகையான கேள்விகள் கொடுத்துருக்காங்க. அது எந்த பக்கத்தில் இருக்குதுன்னா 13 முதல் 17 வரை உள்ள பக்கங்களில் கேள்விகள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில கேள்விகளை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா குழந்தைங்களா? ஓகே. உங்கள் பயிற்சி புத்தகத்தில் 13வது பக்கத்தில் முதல் கேள்வி பாருங்கள் எல்லோரும், ராம் கனமான பெட்டியை தள்ளும் போது எந்த வகையான ஆற்றலை பயன்படுத்துகிறார்? அதில் 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ அங்கே ராம் என்ன பண்ணுறாருப்பா, ஒரு பெட்டியை தள்ளுறாரு. அப்போ அங்கே என்ன நடக்குது, ஒரு வகையான இயக்கம் நடக்குது. அவரோட உடல் மூலம் ஒரு செயல்பாடு பண்ணுறாரு. அப்போ அங்கே இயக்கத்தில் இருக்கிறாரு. அப்போ அங்கே என்ன ஆற்றல் இருக்குது, வெரி குட், இயக்க ஆற்றல். அங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 ஒளி ஆற்றல், 2 வெப்ப ஆற்றல், 3 மின் ஆற்றல், 4 இயக்க ஆற்றல். அங்கே என்ன வகையான ஆற்றல் நடைபெறுகிறது, கரெக்டுப்பா, அங்கே இயக்க ஆற்றல் நடைபெறுகிறது. அடுத்தது பாருங்கள், 3வது கேள்வி, அணு ஒரு பழத்தை தாக்க வில்லில் அம்புக்குறியை நிலைநிறுத்துகிறார், நாணேற்றப்பட்ட அம்பில் உள்ள ஆற்றல்,
இங்கே அந்த அணுங்கிற பொண்ணு என்ன பண்ணுறா, வில்லை இழுத்து பிடிச்சு தான் இருக்கிறா. இன்னும் என்ன பண்ணலை, அந்த வில்லை விடலை. அப்போ பிடிச்சு நிலை நிறுத்துறாங்கன்னா அந்த நாணேற்றப்பட்ட வில் ஓய்வு நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். அங்கே எந்த ஒரு இயக்கமும் நடைபெறலை. அப்போ ஓய்வு நிலையில் இருந்தால் அந்த பொருள் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல் என்னென்னு நம்ம ஏற்கனவே படித்தோம். வெரி குட், கரெக்ட். நிலை ஆற்றல் அங்கே கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களப்பா. ஒன்று இயக்க ஆற்றல், ரெண்டு நிலையாற்றல், மூன்று வேதியாற்றல், நான்கு ஒளியாற்றல். அப்போ இதுக்கு சரியான விடை எது? நிலையாற்றல். அடுத்தது பாருங்க, ஒன்பதாவது கேள்வி. கீழ்காணும் ஆற்றல் மாற்றங்களுக்கு ஒரு உதாரணம் தருக. நம்ம ஆற்றல் அழிவின்மை விதியில் பார்த்தோம் இல்லைப்பா, ஒரு வகையான ஆற்றல் வேறு வகையான ஆற்றலாக மாறுதுன்னு சொல்லி அதுக்கான உதாரணங்கள் கொடுத்துட்டாங்க. அது எந்த பொருள்னு கேட்குறாங்க இங்கே. ஃபர்ஸ்ட் பாருங்க, வெப்ப ஆற்றலில் இருந்து மின்னாற்றல். வெப்ப ஆற்றலிலிருந்து மின்னாற்றல், மின்னாற்றல் மின்சாரம் கிடைக்க போகுது. அப்போ எங்கே மின்சாரம் கிடைக்குது வெப்ப ஆற்றலிலிருந்து மின்னாற்றல்? வெரி குட். அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி முதலிய பொருட்களை எரிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய வெப்ப ஆற்றல் மின்னாற்றலாக மாறுதுன்னு சொல்லி சொன்னேன். அப்போ இங்கே வெப்ப ஆற்றல் மின்னாற்றலாக மாறுது எங்கேன்னா அனல் மின் நிலையம். அடுத்தது, மின்னாற்றலிலிருந்து வெப்ப ஆற்றல், மின்னாற்றலிலிருந்து வெப்ப ஆற்றல். அதுக்கு இதுக்கு மூணு எடுத்துக்காட்டுகள் ஏற்கனவே சொல்லியிருக்கான். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம் கரெக்டாக. அயன் பாக்ஸ், வெரி குட். சரி, மின்னாற்றல் ஸ்விட்ச் போட்டோன்னா அயன் பாக்ஸ் என்னாவது சூடேறுது. அதே போல் மின் அடுப்பு கூட சொல்லலாம். மின் அடுப்பும் என்ன பண்ணுறோம், அதுக்கு ஸ்விட்ச் போட்டோன்னா அந்த அடுப்பு சூடேறி வெப்பம் கிடச்சி உணவு சமைக்கிறோம். அதே போல் வாட்டர் ஹீட்டர் கூட சொல்லலாம். ஸ்விட்ச் போட்டு மின்சாரம் கிடச்ச உடனே என்ன ஆகுது, வாட்டர் ஹீட்டரில் வெப்பம் அதிகமானோடனே தண்ணி சூடேறுதா? ஓகேப்பா, இதெல்லாம் எடுத்துக்காட்டுகள். எதுக்கு? மின் ஆற்றலிலிருந்து வெப்ப ஆற்றலாக மாறுறதுக்கு எடுத்துக்காட்டு மின் சூடேற்றி, மின் அடுப்பு, மின் சலவை பெட்டி. ஓகேவா குழந்தைங்களா? அடுத்தது, ஒளி ஆற்றலிலிருந்து வேதி ஆற்றல், ஒளி ஆற்றலிலிருந்து வேதி ஆற்றல். நமக்கு தேவையான உணவு எங்கேருந்து கிடைக்குது, உணவுலேருந்து கிடைக்குதுன்னு சொன்னா, அப்போ தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சிக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த நிகழ்வுக்கு பேர் ஒளிச்சேர்க்கைன்னு சொன்னோம். சரி, அந்த தாவரங்கள் சூரிய ஒளி ஆற்றலை பெற்று, சூரிய ஒளி ஆற்றல், நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு, இதனோட மூன்று கலவையும் சேர்ந்து ஒரு வினை நிகழ்ந்து தனக்கு தேவையான உணவை தயாரித்து கொள்கிறது. அப்போ இங்கே ஒளியாற்றல் வேதியாற்றலாக மாறுகிறது. அந்த நிகழ்வுக்கு உதாரணம் ஒளிச்சேர்க்கை. அடுத்தபடியாக, இயந்திர ஆற்றலிலிருந்து மின்னாற்றல், காற்றாலைகள் மூலியமாக மின்சாரம் கிடைக்குதுன்னு சொன்னோம். காற்றாலைகளில் உள்ள விசிறிகள் இயங்குவதற்கு இயக்க ஆற்றல் பயன்படுத்தி மின்னாற்றலாக மாறுகிறது. அப்போ இயக்க ஆற்றலிலிருந்து மின்னாற்றலுக்கு உதாரணம் என்னென்னா காற்றாலை, மின்னாற்றலிலிருந்து இயந்திர ஆற்றல். இதுக்கும் பல எடுத்துக்காட்டுகள் சொன்னோம். இப்போ மின் விசிறி இருக்கு. மின் விசிறி, ஃபேன் ஸ்விட்ச் போட்டோன்னே என்ன ஆகுது, ஃபேன் இயங்குது, அதன் மூலியமாக காற்று கிடைக்குது. அப்போ மின்னாற்றல் இங்கே இயந்திர ஆற்றலாக மாறுகிறது. இதற்கு கிரைண்டர், மிக்சி இதெல்லாம் எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம். ஓகேவா குழந்தைகளா? வேதி ஆற்றலிலிருந்து மின்னாற்றல், வேதி ஆற்றலிலிருந்து மின்னாற்றல். இதற்கு நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய மின்கலம், அதாவது பேட்டரிஸ், இதில் வேதி ஆற்றல் மின்னாற்றலாக மாறுகிறது. ஓகே குழந்தைங்களா? அடுத்தது இப்போ நீங்கள் திரையில் பாருங்கள், ஒரு படம் வரும். நான்காவது கேள்வி, மலையின் மேலிருந்து கீழே உருளும் பனிப்பந்து டேஸ் ஆற்றலுக்கு உதாரணம். ஆ ஓகே, இப்போ இந்த பனிப்பந்து என்ன பண்ணுது, மலையோட மேலேருந்து கீழே உருண்டு வருது. அப்போ இங்கே என்ன இருக்குது, இயக்கத்தில் இருக்குது அந்த பொருள். ஏற்கனவே சொன்னேன், இயக்கத்தில் இருக்கும்போது அந்த பொருள் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல் என்னது, இயக்க ஆற்றல். ஓகே, அதுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று நிலையாற்றல், ரெண்டு இயக்க ஆற்றல், மூன்று வேதியாற்றல், நான்கு காற்றாற்றல். இதற்கு சரியான விடை எது, இயக்க ஆற்றல். ஓகே குழந்தைகளா, இதுவரையும் நம்ம ஆற்றலோட வகைகள் பார்த்தோம். அது என்னென்னு சொல்லி ஒரு வாட்டி பார்த்துடலாமா? முதலாவதாக இயந்திர ஆற்றல். இயந்திர ஆற்றல் என்பது ஒரு பொருள் தன்னோட நிலையை பொறுத்து அது பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல் தான் இயந்திர ஆற்றல். ஒரு பொருள் தன்னோட நிலையில் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல் இயந்திர ஆற்றல். அந்த நிலை என்பது அந்த பொருள் இயக்கத்தில் இருக்கலாம் அல்லது ஓய்வு நிலையில் இருக்கலாம், அது பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலே இயந்திர ஆற்றல்.
இந்த இயந்திர ஆற்றல் இரண்டு வகைப்படும். ஒன்று இயக்க ஆற்றல், மற்றொன்று நிலையாற்றல். இயக்க ஆற்றல் என்பது ஒரு பொருள் தன்னோட இயக்கத்தில் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல் இயக்க ஆற்றல். இயக்க ஆற்றலுக்கான உதாரணம் ஒரு துப்பாக்கியிலிருந்து வெளிவரக்கூடிய தோட்டா. துப்பாக்கியிலிருந்து இயக்கத்துல இருக்கு, குறிய நோக்கி போகுது, அப்ப அங்க இயக்கத்தில் உள்ளது அந்த தோட்டா. இரண்டு சக்கர வாகனங்கள், நான்கு சக்கர வாகனங்கள் இயக்கத்துல இருக்கும் பொழுது அங்கே இயக்க ஆற்றல் நடைபெறுகிறது. ஓகே குழந்தைகளா, இப்ப இயக்க ஆற்றலுக்கான உதாரணங்கள்லாம் நான் சொன்னேன். அடுத்து நிலையாற்றல். நிலையாற்றல் என்பது ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது அது பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல் நிலையாற்றல். ஓய்வு நிலைனா என்ன, எந்த வேலையும் செய்யாம ஓய்வா இருக்கிறது. இந்த நிலையாற்றலை தேக்கி வைக்கப்பட்டுள்ள ஆற்றல் என்றும் கூறுவார்கள். அடுத்தது காற்று ஆற்றல். காற்று ஆற்றல் என்பது காற்று பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல் காற்று ஆற்றல். கடலில் கப்பல்கள் பயணம் செய்வதற்கு இந்த காற்று ஆற்றல் பயன்பெறுகிறது. மேலும் பாய்மர கப்பல்கள் மற்றும் நீர் சறுக்கு விளையாட்டுகள், இது போன்ற விளையாட்டுகளுக்கு இந்த காற்று ஆற்றல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. மேலும் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பட்டம் விடுதல், அதற்கு இந்த காற்று ஆற்றல் துணை புரிகிறது. நிலத்திற்கு அடியில் உள்ள நீரை மேலே கொண்டு வருவதற்கு இந்த காற்று ஆற்றல் மிகவும் துணை புரிகிறது. வெப்ப ஆற்றல். வெப்ப ஆற்றல் என்பது ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது, அதாவது சூடுபடுத்தும் பொழுது, அந்த பொருளில் இருக்கக்கூடிய அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கு இடையே ஒரு வகையான அதிர்வு ஏற்படுகிறது. அந்த அதிர்வு ஏற்பட்டு அவற்றில் ஆற்றல்கள் உருவாகிறது. அந்த ஆற்றல் தான் வெப்ப ஆற்றல். குழந்தைகளா, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அந்த பொருளில் இருக்கக்கூடிய அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கிடையே ஒரு வகையான அதிர்வு ஏற்பட்டு ஒரு ஆற்றல் உருவாகுது. அந்த ஆற்றல் வெப்பாற்றல். அனல் மின் நிலையங்களில் மின்சாரம் கிடைக்க இந்த வெப்ப ஆற்றல் மிகவும் துணை புரிகிறது. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மின்னாற்றல். இந்த மின்னாற்றல் எப்படி கிடைக்குதுன்னா, ஒவ்வொரு பொருளும் அணுக்களால் ஆனதுன்னு நம்ம சொன்னோம். இந்த அணுக்களில் மூன்று துகள்கள் இருக்குது, என்னென்னா புரோட்டான், எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான். அந்த எலக்ட்ரானோட நகர்வின் காரணமாக ஒரு வகையான ஆற்றல் உருவாகுது. அந்த ஆற்றல் தான் மின்னாற்றல். குழந்தைகளா, இந்த மின்னாற்றல் இல்லாமல் நம்மளால் அன்றாட எந்த வேலையுமே செய்ய முடியாதுங்கிற நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு சாதனங்களுமே, மின் சாதனங்கள் இயங்கணும்னா இந்த மின்னாற்றல் மிகவும் அவசியம். தொழிற்சாலைகளில் பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கு மின்சாரம் மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. மின் தொடர் வண்டிகள் இயங்குவதற்கு மின்சாரம் துணை புரிகிறது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஆற்றல் வேதி ஆற்றல். வேதி ஆற்றல் அப்படிங்கிறதுனா என்னன்னா, பொருட்களில் உள்ள அணுக்கள் ஒன்றிணைந்து ஆற்றல்கள் சேமிக்கப்படுகிறது, அங்கே வேதி ஆற்றல் உருவாகிறது. மேலும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வேதிப்பொருட்கள் வினை புரிந்து ஆற்றல் வெளிப்படுகிறது, இங்கே வேதி ஆற்றல் வெளிப்படுகிறது. ஓகே குழந்தைகளா, நம்ம இதுவரையும் ஆற்றல் என்றால் என்ன, ஆற்றலோட வகைகள், அதோட பயன்கள் மற்றும் ஆற்றல் அழிவின்மை விதியை பார்த்தோம். அதுக்கு சில உதாரணங்களையும் பார்த்தோம். மேலும் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பயிற்சி புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்களையும் பார்த்தோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பயிற்சி புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு நல்லா வாசித்து புரிஞ்சு அந்த வினாக்களுக்கு சரியான விடைகளை எழுதி உங்கள் ஆசிரியர்கிட்ட ஒப்படைச்சி நல்ல மதிப்பை பெறுங்க. ஓகே குழந்தைகளா, நீங்கள் நல்ல சத்தான மற்றும் இயற்கையான உணவுகளை உண்டு நல்ல ஆற்றலை பெற்று வளமாக வாழணும்னு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.